Hi friends, welcome back to our channel Swathi's Lifestyle. So இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஹேர் கேர் டிப்ஸ் தான். முடி விரிச்சு போட்டு உட்கார்ந்திருக்கும் போதே உங்களுக்கு தெரியும் ஒரு ஹேர் கேர் டிப்ஸ் தான் சொல்ல போறாங்க அப்படினு சொல்லிட்டு அதேதாங்க. இது வந்து சிம்பிளான ஒரு ரெமிடிஸ் ரெண்டு ரெமிடிஸ் வந்து யூஸ் பண்ணி ஒரு பேக் நம்ம அப்ளை பண்றது தான். இது வந்து எல்லார் வீட்லயுமே ஈஸியா கிடைக்கும். சோ வந்து பாத்தீங்கன்னா இதுக்கெல்லாம் சிரமம் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. இது பாத்தீங்கன்னா நீங்க இத தான் சொன்னாங்களா அப்படிங்கற அளவுக்கு நீங்க நினைக்கலாம். பட் நிறைய वीडियोसல YouTubeல நிறைய சொல்லிருக்காங்க. பட் என்னோட पर्सनल லைஃப்ல எனக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்த ஒரு பேக்னு சொன்னா இதுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு ஒரு நாளைக்கு இவ்ளோ முடி கொட்டற சமயத்துல எல்லாம் வந்து எனக்கு யூஸ்புல்லா இருந்தது இந்த ரெமெடி தான். ஒரு நாலு டைம் நான் வந்து யூஸ் பண்ணேன். தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஹேர் ஃபால் சுத்தமா கண்ட்ரோல் ஆயிடுச்சு. அண்ட் அது வந்து கண்டினியூஸா நான் வந்து போட போட என்ன ஆயிடுச்சு அப்படின்னா முடி வந்து நல்லா க்ரோத் ஆக ஆரம்பிச்சது. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அடர்த்தியாகவும் ஆரம்பிச்சது. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி என்ன மாதிரி இருக்குது அப்படின் ஹேர் ஃபால் வந்து இருக்குது அப்படிங்கிறவங்க வந்து இந்த ரெமெடியை வந்து தாராளமாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ வளவலன் பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து ஒரு 10லேருந்து ஒரு 15 சின்ன வெங்காயம் உங்களோட ஹேருக்கு பொறுத்த அளவுக்கு நீங்கள் வந்து இதை எடுத்துக்கலாம். அண்ட் ஒரு கத்தாழை வந்து ஒரு துண்டு எடுத்திருக்கேன். அதை வந்து நம்ம வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் இந்த கத்தாழையையும் நம்ம இது பண்ணி வச்சுருக்க உரிச்சு வச்சுருக்க வெங்காய சின்ன வெங்காயத்தையும் எடுத்து நல்லா வந்து நைஸ் பேஸ்ட்டாக வந்து நம்ம இதை வந்து அரைச்சிக்கலாம். அரைச்சினதுக்கப்புறமா வந்து இதை வந்து ஒரு வடிகட்டி வச்சு நம்ம வந்து வடிகட்டிடலாம். வடிகட்டிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஜூஸ் மட்டும்தான் வந்து நமக்கு யூஸ் ஆகும். அது மேலே இருக்கக்கூடிய அந்த திப்பி திப்பியாக இருக்கிறதெல்லாம் வந்து தேவை கிடையாது. அதெல்லாம் வந்து தூக்கி போட்டுருங்க. ஏன்னா சில சமயத்தில் அது யூஸ் பண்ணும்போது வந்து நம்மளுக்கு டேண்ட்ரஃப் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இப்போ இதை வந்து ஹேருக்கு அப்ளை பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ் கழித்து வாஷ் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.